ඉදිරියේදී මේ යුද්ධය එසියද කර යනකොට අපේ රණවිරුවන් තමන්ගේ ජීවිතය පූජා කෙරුවා. நாட்டில் 30 வருடங்களாக நீடித்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர இராணுவத்தினர் மேற்கொண்ட செயற்பாடுகளையும் அவர்களின் தியாகங்களையும் நாம் மறக்கவில்லை. 2005 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கிய போது மக்கள் இந்த யுத்தத்தை இவர் முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென்று மட்டும்தான் விரும்பினார்கள். மாறாக இவரிடமிருந்து வேறு எந்தவொரு சலுகைகளையும் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இதனால்தான் கோட்டாபய ராஜபக்சவினால் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர முடியுமாக இருந்தது. அத்தோடு நாம் கடந்த காலங்களில் பாரிய அபிவிருத்தி செயற்பாடுகளையும் மேற்கொண்டோம். இதுவும் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில்தான் இடம்பெற்றது. இந்த காலத்தில் நாம் மிகவும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தோம். எனினும் இவர்கள் மேற்கொண்ட செயற்பாடுகளை நாம் பிற்காலத்தில் மறந்துவிட்டோம். இதனால்தான் நாம் 2015 தேர்தலில் தோல்வியடைந்தோம். தற்போது சுதந்திர கட்சியிலிருந்து தனித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற கட்சியை ஆரம்பித்துள்ளோம். இந்த கட்சி இன்னும் சிறிது காலத்திலேயே இலங்கையின் பலமானதொரு கட்சியாக மாற்றமடையும். மக்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்த காரணத்தினால்தான் குறுகிய காலத்திலேயே இவ்வாறானதொரு வளர்ச்சியை அடைய முடியுமாக இருந்தது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.